மதுரையில் பிரசித்தி பெற்ற தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதாசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளை ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் பெருமாள் கோவிலில் நடைபெறும் முக்கியமான விழாக்களில் வைகுண்ட ஏகாதாசியும் ஒன்று இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதாசி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி நூற்றி எட்டு வைணவ தலங்கள் மட்டுமல்லாது புகழ்மிக்க பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் பெருமாளுக்கு நடைபெற்றது மதுரையின் பிரதான பகுதியாக விளங்கும் தல்லாகுளம் பகுதியில் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது திருமலை நாயக்க மன்னரால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த covid உலக புகழ்பெற்ற கள்ளழகர் திருக்கோவிலின் உபகோவிலான தல்லாகுளம் பெருமாள் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருத்தலமாகும் இத்திருக்கோவிலில் கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பகல்பத்து திருவிழா தொடங்கியது நாள்தோறும் பெருமாளுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அன்ன யானை கருட உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பெருமாள் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் படைத்தார் இந்நிலையில் இன்று தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வைகுண்ட ஏகாதாசி பெருவிழாவை முன்னிட்டு காலை நான்கு முப்பது முதல் ஐந்து பத்து மணி வரை பரமபதவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பழித்தார் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் மங்கள வாத்தியங்கள் மற்றும் தீவட்டி பரிவாரங்களுடன் பரமபத வாசலில் எழுந்தருளினார் அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட பெருமாளை தரிசனம் செய்தனர் விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் கோவிந்தா நாராயணா கோஷம் முழுங்க பரமபத வாசல் வழியாக எழுந்தருளிய தல்லாக்குள பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று வணங்கினர் நேற்று பகல் பத்து உற்சவம் நிறைவு ரா உற்சவத்தின் முதல் நாளான இன்று வைகுண்ட ஏகாதாசியை முன்னிட்டு சொற்கவாசல் திறக்கப்பட்டது ராபத்து உற்சவம் ஜனவரி முதலாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது